ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி நைட் டின்னருக்கு நம்ம இட்லி சட்னி சாம்பார் கூடவே தவா பன்னீர் பார்க்க போகிறோம். தவா பன்னீருக்கு பன்னீர் நான் வீட்லேயே செஞ்சு எடுத்திருந்தேன். அதை வச்சு இன்றைக்கி தவா பன்னீர் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்ச் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு, க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டைம் இப்போது 6:30 ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சோம்னா நைட் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இட்லிக்கு சாம்பார் ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வச்சிடலாம். பருப்பு எடுத்துட்டோம், துவரம் பருப்பு, தக்காளி. நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் வைக்கிறேன். இது வந்து டக்குன்னு ஈஸியாக வச்சிடலாம். துவரம் பருப்பு, தக்காளி, தண்ணி இதை மூணையும் ஆட் பண்ணி விசில் வந்து ஒரு 6 விசிலுக்கு பக்கம், 5 இல்லைன்னா 6 விட்டுட்டு எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சா வந்து சாம்பார் வந்து சீக்கிரம் வந்து இது வச்சிடலாம். குக்கர் மூடியை போட்டு இப்போ நம்ம விசிலுக்கு வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வேணும், அது கட் பண்ணி எடுத்துடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு பருப்பாக இல்லாமல் நல்லா வேகிற அளவுக்கு விசில் விடுங்க. இப்போ தாளிச்சிடலாம். வெங்காயம் போட்டோம், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து இப்போ பருப்பு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பக்கம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். பருப்பு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். போட்டுடலாம். இப்போ நமக்கு சாம்பார் ரெடி. அடுத்தது தவா பன்னீருக்கு ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறோம். 1 ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் நான் வீட்லேயே செஞ்ச இந்த பன்னீர். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரை இந்த மசாலாவில் ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதில் சால்ட்டு போட்டுக்குங்க. தயிர் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா லெமன் சேர்த்த வேணாம், புளிப்பு கம்மியாக இருந்தால் 1/2 லெமன் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஊறட்டும். நான் வந்து ஒரு பழைய இண்டோலிக் தோசைக்கல் இருந்துச்சு, அதில் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் எல்லாமே கொஞ்சமாக போடுங்க. பன்னீர்லேயும் நம்ம காரம் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் அளவாக போடலாம்.
இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால அடியில் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும். வதக்கி எடுத்துட்டு மசாலாலாம் இஞ்சிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ நமக்கு தவா பன்னீரும் ரெடி. இட்லி, சட்னி, சாம்பார், தவா பன்னீர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.